முதலாம் வாசகம் ஒசியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1-4, 8-9 வரை. ஆண்டவர் கூறியது, இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். எப்ராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரேலே, உன்னை எப்படி கை நிகழ்வேன்? உன்னை எப்படி அதிமாவை போலாக்குவேன்? செவியோமுக்கு செய்தது போல் உனக்கும் செய்வேனோ? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இறக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கணலை கொட்டமாட்டேன். எப்ராயீமே, அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 10 திருவசனங்கள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றலை செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சிகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமையுடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் போதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம், கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை ஜெசுவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்தும் ஜேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், செல்லுங்கள், சென்று விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நிச்சயமாக விண்ணரசை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு நிறையவே எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் அந்த எதிர்ப்புகள் மத்தியிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், புதுமைகளை நீங்கள் செய்வீர்கள், பேய்களை ஓட்டுவீர்கள், உடல்நலமற்றோருக்கு வாழ்வு கொடுப்பீர்கள், இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்வீர்கள். இவ்வாறான செயல்களை எல்லாம் நீங்கள் செய்வதற்கு காரணமாக இருப்பது என்ன? நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டீர்கள். எதை பெற்றுக்கொண்டீர்கள்?
தந்தையாம் கடவுளமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டதை இப்பொழுது நீங்கள் பறைசாற்றுங்கள், எடுத்துச் செல்லுங்கள், செய்யுங்கள் என்று சொன்னார். அது மட்டும் அவர் சொல்லவில்லை, மாறாக செல்லுகின்ற இடத்திலே அமைதி உங்களுக்குண்டாகுக என்று சொன்னார். அந்த அமைதியினுடைய சொந்தக்காரன் அங்கே இருந்தால் அந்த அமைதி அவர்களோடு தங்கும். அதை ஏற்றுக்கொள்ளாதவன் அங்கு அமைதியை இழந்து விடுகின்றான். ஆமரை இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அமைதி என்கின்ற வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, உச்சரிக்கின்ற பொழுது எமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டியது நற்செய்தியாளர் மத்தேயு 5:9 கூறுவதைப் போல, அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். கடவுளின் மக்களாக இருந்தால் மட்டுமே இந்த சீடர்கள் கடவுளினுடைய பிள்ளைகளாக்கப்பட்டார்கள். கடவுள் தேர்ந்து கொண்ட பிற்பாடு அவர்களுக்குள்ளே ஒரு சில நம்பிக்கையற்ற தன்மைகள், குறைபாடுகள் இருந்தாலும் இயேசுவில் அவர்கள் நம்பிக்கை தளரவில்லை. ஆதலால் அவர்கள் சென்றார்கள், போதித்தார்கள், வெற்றி கண்டார்கள், அதில் மகிழ்ச்சி கண்டார்கள். இன்று நானும் நீங்களும் என்ன செய்கின்றோம்? அதே அமைதியை இயேசு எங்கள் மத்தியிலே பரப்புகின்றார். ஆனால் அமைதியை ஏற்படுத்துகின்ற நான் அமைதியினுடைய குழப்பவாதியாக இருக்கிறேன். எங்கு? என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சமூகத்தில், நான் தொழில் புரிகின்ற இடத்தில், நான் கல்வி கற்கின்ற பாடசாலையில், இப்படியாக எங்கெல்லாம் அமைதி இருக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் நன்மைத்தனங்கள் நிறைவாக இருக்க வேண்டுமோ, அங்கெல்லாம் நானே தவறு செய்கின்றவனாக, தவறு செய்கின்றவளாக மாறிவிட்டோம். எங்களையே நாங்கள் கேட்டு பார்ப்போம். இயேசுவால் அழைக்கப்பட்ட நான், கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக அழைக்கப்பட்ட நான், கிறிஸ்துவின் முன்னால் என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டது? எளிமையான ஒரு வாழ்வா, அல்லது தப்பட்டம் அடைக்கின்ற ஒரு வாழ்வா? கேட்டு பார்ப்போம். எங்களது எளிமையினால் அடுத்தவர் வாழ்வை மகிழ்வுறச் செய்வோம். அதற்காகவே இயேசு இன்று என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார்.